ஜெர்மனி ஓபகவுசனில் தமிழ் மக்களுக்கு சேவை வழங்க புதிய உதயம் மைதிலி ஸ்கேட்டரிங் சர்வீஸ். ஒரு முறை மைதிலி ஸ்கேட்டரிங் சர்வீஸை அழைத்து பாருங்கள். பொது தேர்தலின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியில் மாற்றம். மாயந்த திசாநாயக்க. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் நானே ரணில் அறிவிப்பு. யாழில் 2.5 வயது பாலகன் கிணற்றில் வீசப்பட்டு கொலை. இதற்காகவே நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சாடும் பிரமுகர். மீண்டும் அம்பாறையில் அடைமழை, நோய் பரவும் அபாயம். மைத்திரியின் தீர்மானத்திற்கு எதிராக நீடிக்கப்பட்டது தடை உத்தரவு. இரணிமடு குளத்தின் அனைத்து வான் கதவுகளும் மூடப்பட்டன. தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு ஞானசார தேரர் கோரிக்கை. திரை செய்தியிலிருந்து 1,000,000,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பொது தேர்தலின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியில் மாற்றம் செய்யப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மாயந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் நாட்டை பாதுகாக்கும் சக்திகளுடன் இணைந்து செயற்படுவதற்கு தாம் தயார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய முன்னணி அனைத்து கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு வலுவான எதிர்கட்சியாக திகழும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் தலைமை பதவியில் மாற்றம் ஏற்படலாம். எதிர்வரும் பொது தேர்தலின் பின்னர் கட்சியின் தலைமை பதவியில் மாற்றம் ஏற்படக்கூடும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். எதிர்கட்சி தலைவராக மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச செயற்படுவார் என கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமை பதவியில் தானே தொடர்ந்தும் செயற்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் எதிர்கட்சி தலைவராக சிறந்த முறையில் செயற்பட்டால் கட்சி தலைமையை அவருக்கு வழங்க முடியும் என ரணில் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் தலைவர் என்ற ரீதியில் அவரது பணிகளை உரிய முறையில் செய்தால் கட்சி தலைவர் பதவி குறித்து தீர்மானிக்கப்படும் என ரணில் உறுதியாக கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு கூறியுள்ளார். துன்னாலையில் 2.5 வயது பாலகன் ஒருவன் கிணற்றில் வீசி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று நள்ளிரவு 11:30 மணியளவில் துன்னாலை குடவத்தை பகுதியில் இடம்பெற்றது என்று போலீசார் தெரிவித்தனர். தந்தையார் இரவு கடமைக்காக சென்றிருந்த நிலையில் தாயாருடன் பாலகன் உறங்கியுள்ளான். இந்த நிலையில் பாலகனை நேற்றிரவு 11:30 மணி முதல் காணவில்லை என்று தாயார் போலீசில் முறைப்பாடு வழங்கியுள்ளார். இன்று காலை கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட பாலகனின் சடலம் மந்திகை மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உடற்கூற்று விசாரணையின் பின்னரே உண்மை வெளியாகும் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நெல்லியடி போலீசார் தந்தையையும் தாயாரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்துள்ளனர். நாடாளுமன்றம் சுமார் 1 மாத காலம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை பிரச்சினைக்குரிய விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார். கண்டியில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், அனைவரும் சமரசத்துடன் இருக்கும் பதவிகளை பகிர்ந்து கொண்டு கட்சி என்ற வகையில் முன்னோக்கி செல்ல எதிர்பார்க்கின்றோம். எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ஒருமனதாக சஜித் பிரேமதாசவிற்கு நாம் வழங்கினோம். நாடாளுமன்ற அமர்வின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் அறிவிக்கப்படுவார். எதிர்வரும் ஜனவரி 3 நாடாளுமன்றம் கூட்டப்பட்டதை அடுத்து இடம்பெறவுள்ள நிகழ்வுகளின் பின்னர் பிற்பகல் அளவில் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சித் தலைவராக அறிவிக்கப்படுவார் என சபாநாயகர் எனக்கு தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை எதற்காக ஒத்திவைத்தார்கள் என்று தெரியவில்லை. சிலர் கூறுகின்றார்கள் கோப் குழுவின் அறிக்கையை மறைப்பதற்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 1 மாதம் என்பது பாரிய காலமாகும். நாட்டில் பிரச்சினை ஒன்று ஏற்பட்டால் அது தொடர்பில் கலந்துரையாட நாடாளுமன்றம் ஒன்று வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் அப்பகுதியில் ஒரு வகையான வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறையில் கடந்த 3 குறைந்திருந்த மழை மீண்டும் இன்று காலை முதல் பெய்து வருவதுடன் தொடர்ச்சியான மழை காரணமாக ஒரு வகையிலான நோய் பரவி வருவதாக அப்பகுதியில் இருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். இது தொடர்பில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குணசிங்கம் சுகுணன் தெரிவிக்கையில்,
காலநிலை பாதிப்பால் கல்முனை உள்ளிட்ட பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் பரவி வருவதால் மக்கள் இது தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறித்த காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை தினமும் அதிகரித்து வருகின்றது என்று தெரிவித்துள்ளார். மேலும் மீண்டும் ஆரம்பித்திருக்கும் கனமழை காரணமாக தாழ்நிலை பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் வீதிகளிலும் வெள்ளம் தேங்கி நிற்கின்றது. இதன் காரணமாக கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சார்த்திகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் அசௌகரியங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் மரண தண்டனையை அமுல்படுத்துவதை தற்காலிகமாக இடைநிறுத்தி பிறப்பிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த தடை உத்தரவை எதிர்வரும் 2020 மார்ச் மாதம் 20ஆம் தேதி வரை நீடித்து உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், போதைப் பொருள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு தீர்மானித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 4 பேருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு தான் கையொப்பமிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனையடுத்து குறித்த முன்னாள் ஜனாதிபதியின் உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை மனு மீதான வழக்கின் விசாரணை 3 நீதியரசர்கள் அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் ஜூலை 5ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் பின்னர் மரண தண்டனையை நிறைவேற்றும் செயற்பாட்டுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலதிக நீரை வெளியேற்றுவதற்காக திறக்கப்பட்ட இரணைமடு குளத்தின் வான் கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவி வந்த கனமழை காரணமாக இரணைமடு குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்த நிலையில் அதனை வெளியேற்றுவதற்காக குளத்தின் 14 வான் கதவுகளும் கடந்த சனிக்கிழமை திறந்துவிடப்பட்டு மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் குளத்திற்கு வரும் நீரின் அளவு குறைவடைந்ததால் இரணைமடு குளத்தின் வான் கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. தற்பொழுது குளத்தின் நீர்மட்டம் 35.2 அடியில் காணப்படுவதாகவும் கனமழை பெய்தால் மீண்டும் குளத்தின் நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா உட்பட அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்குமாறு பொதுபல சேனா அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிடம் இந்த கோரிக்கையை விடுப்பதாக அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தேஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தேரர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்காக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமித்து உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும். எனினும் அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்களின் தவறினால் துன்பம் அனுபவிக்கும் கைதிகளை உடனடியாக விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். சிறைச்சாலையில் நல்லவர்களும் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களும் உள்ளனர். அவர்கள் அங்கேயே மரணித்து போகின்றனர். அரசியல் கைதிகள் என்ற பெயரில் மிகவும் சிறிய அளவிலானோர் சிறையில் உள்ளனர். விடுதலை பெற வேண்டிய குழுவினர் உள்ளனர். அவர்களில் இராணுவத்தினரும் அடங்குவர். அதேபோல் தமிழ் அரசியல் கைதிகளும் உள்ளனர். அவர்களுக்கு தற்போது புனர்வாழ்வளிக்கப்பட்டுள்ளது. சிலருக்கு எதிராக வழக்குகள் கூட தாக்கல் செய்யப்படவில்லை. அதுவும் குற்றமாகும். சமூகத்தில் வேலை செய்து வாழக்கூடியவர்கள் பலர் உள்ளனர். அத்துடன் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள துமிந்த சில்வாவை குறித்தும் சிந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு இடத்தில் தவறு இடம்பெற்றது. அதற்கு விமோசனம் கிடைக்க வேண்டுமென ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். மகரகம புற்றுநோய் வைத்தியசாலைக்கென திரைசேரியிலிருந்து 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வைத்தியசாலைக்கு அத்தியாவசியமாக உள்ள 24 மருந்துகளை கொள்வனவு செய்வதற்காகவே இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் இது தொடர்பில் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி மற்றும் திரைசேரியின் அதிகாரிகளுக்கிடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பலனாக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மருந்துகளை வாங்குவது குறித்து பின்பற்றப்படும் நடைமுறைகள் புதுப்பிக்கப்பட வேண்டுமென அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி வலியுறுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது.